ஃப்ரீமேசன்ஸ்லாம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேயே பிற கமலஹாசனோட அண்ணன்லாம் ஃப்ரீமேசனில் தான் இருக்காருன்னு அவங்களே பேசியிருக்காங்களே. இதெல்லாம் ஏன் பேச வேண்டியதானே, நாங்களே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அவங்களே ஃப்ரீமேசன்ஸே சொல்லியிருக்காங்க, இருக்காங்க, நான் சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அப்படியே மக்களுக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. சுவாமி விவேகானந்தர் இதில் உறுப்பினராக இருந்திருக்காரு. மோதிலால் நேரு உறுப்பினராக இருந்திருக்காரு. ராஜேந்திர பிரசாத் பழைய முதல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் உறுப்பினராக இருந்திருக்காரு. ராஜாஜி உறுப்பினராக இருந்திருக்காரு. முக்கியமானவங்கன்னா அவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்களாம் இங்கே இருந்திருக்காங்க. ஹிந்தியில் எடுத்து பார்த்தா அசோக் குமார் அவங்களாம் பெரிய நடிகர்கள், அவங்களாம் வந்து கூட உறுப்பினர்களாக இருந்தவங்க இந்த இயக்கத்தில். முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதிங்க 90% வந்து எல்லாரும் பேசுறது தான் இருந்தவங்க. அமெரிக்காவோட ஃபார்மேஷனே வந்து எல்லாம் பண்ணதெல்லாம் வந்து ஃப்ரீ மேசன்ஸ் சொல்கிற அந்த குரூப் தான். அப்போ நாம செய்யறதும் சரி, சிந்திக்கிறதும் சரி, செயல் மட்டும் இல்ல, ஒரு சிந்தனையே தப்பான சிந்தனை வந்தாலே வந்து கூட அங்க ரெக்கார்ட் ஆயிடும். அவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாருக்கும் எல்லா சமாச்சாரமும் தெரியும் அவருக்கு. அதனால் அந்த ஒரு நம்பிக்கை, அது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தவறு செய்யக்கூடாதுன்னு நமக்கு மனசுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த ஒரு காரணத்தினால வந்து அதுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்து நாங்கள் வந்து அதை ரொம்ப முக்கியமாக கருதுகிறோம். புரியுதுங்களா? எது செஞ்சாலும் அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. நான் செய்யலை, எங்களுக்கு ஈடுபடலைன்னாலும் சிந்தனையில் நான் வந்து தவறு செஞ்சால் கூட அவருக்கு தெரிஞ்சிடும். அவர்கிட்ட மறைக்க முடியாது.